ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். என்னடா செம்பருத்தி பூ பேக்ரவுண்டில் வந்துட்டு வீடியோ எனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கு ஒரு சூப்பரான செம்பருத்தி டீ தான் நம்ம பார்க்க போகிறோம். செம்பருத்தி டீ வந்து நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து இஞ்சி ஃப்ளேவர் பண்ணலாம், புதினா ஃப்ளேவர் பண்ணலாம். நம்ம வந்து கோல்டு செம்பருத்தி காஃபியை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், நிறைய பேர் டீக்கு வந்து ரொம்ப அடிக்டின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் டீ வந்து விரும்பி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ க்ரீன் டீ, பிளாக் டீ, அதுபோல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து ஹெல்த் இதில் நிறைய டீஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி டீ தான் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ நம்ம செம்பருத்தி டீயை எடுத்துக்கும் போது நம்ம பிளட் ப்ரெஷரை வந்துட்டு ஈவனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் செம்பருத்தி பூவை வந்துட்டு முடி கொட்டுறதுக்கும் நிறைய முடிக்கும் வந்துட்டு சீகக்காயை சேர்த்து வந்து எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம செம்பருத்தி டீ எடுத்துக்கும் போது ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. சரி வாங்க, நம்ம பேச வேணாம். செம்பருத்தி டீ நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புதினா தான் பறிக்க போயிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதினா பறிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். லெமனும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து போய் பறிச்சுக்கலாம். செம்பருத்தி டீ போடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு டீ பேனில் வந்து நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக லெமனும் புதினாவும் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ வந்து ஒரு 4 பூ பறிச்சுட்டு வந்திருக்கேன். இனிப்புக்காக இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தேன் இருந்துச்சுன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ செய்யலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து செம்பருத்தி இதழ்களை வந்து சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவிலேருந்து நான் இதழ்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதழ்கள் மட்டும் எடுத்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க செம்பருத்தி அந்த இதழ்களை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோடனே பாருங்கள், சேர்த்த உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இந்த இதழ்களில் இருக்க அந்த கலர் ஃபுல்லுமே வந்து தண்ணியில் இறங்கிட்டு இந்த இதழோட கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் மட்டும் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு அந்த இதழ்களில் இருக்க எல்லா கலருமே கீழே இறங்கிட்டு இதழ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஆகிடும். இந்த அளவுக்கு கொதிச்சா நமக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து வடிகட்டிட்டு நான் 2 கிளாஸ்லேயும் வடிகட்டிட்டேன். கொஞ்சமாக ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷில் கலரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது நமக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்காக சர்வ் பண்ணும்போது நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் வந்து சேர்ப்பாங்க. ஸோ ஒரு இதில் நான் லெமன் சேர்க்காமல் புதினாவை வந்து சேர்த்துக்கிறேன். புதினா ஃப்ளேவருக்காக ஒரு கிளாஸில் மட்டும் நான் லெமன் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கும் போது பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா கலர்? நான் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? ஜஸ்ட் நான் ஒரு 4 ட்ராப்ஸ் தான் விட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இதில் லெமன் சேர்க்கலை. புதினா ஃப்ளேவரும் இஞ்சி புதினா ஃப்ளேவரோட இதில் லெமன் சேர்த்து லெமன் ஃப்ளேவரோட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ டேஸ்ட்டுக்காக நான் 2த்துலேயும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நாங்கள் ஹனி சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ரெட் கலர்ல இருக்கு and இது பாத்தீங்க brown கலர்ல இருக்கு நம்ம புதினா சேர்த்ததால brown கலர்ல மாறிடுச்சு and இது பாத்தீங்க நல்லா lemons add பண்ணது நல்லா ரெட் கலர்ல இருக்கு சோ அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான செம்பருத்தி டீ ரெண்டு फ्लेவர்ல நான் வந்து செஞ்சிருக்கேன் and உங்களுக்கு இன்னுமே வேற ஏதாவது फ्लेவர் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணி நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஆற வச்சிட்டு நம்ம ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துட்டு நம்ம கூல் காஃபியாவுமே குடிக்கலாம் அதுமே ரொம்ப நல்லா இருக்கும் So, இப்போ ஒரு சூப்பரான செம்பருத்தி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு and feedback-உம் நம்ம பார்த்துடலாம் and இன்னொரு இன்ட்ரஸ்டான வீடியோல உங்களை நான் பார்க்கறேன் friends thank you எப்படி சம் இருக்கு எப்படி இருக்கு எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா எப்படி ஜான் இருக்கு நல்லா இருக்கா